ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸலில் வி லுக்கப் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி லுக்கப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதில் பாருங்கள், எங்கிட்ட ஒரு ஷீட் இருக்குது, ரெக்கார்ட் அப்படின்ற ஒரு எக்ஸல் ஷீட் நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கேன். இந்த ஷீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் ஒரு ரெக்கார்டு இல்லைனா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் நேம், ஏஜ், இங்கிலீஷ் மார்க், மேக்ஸ் மார்க், சயின்ஸ் மார்க், சோஷியல், தமிழ், டோட்டல், ஆவரேஜ் எல்லாமே இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க நேம் இல்லாமல் ரோல் நம்பர் அப்படிங்கிறது ஒரு யூனிக்கான ஒன்று. யூனிக் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒன்று தான் இருக்கும். இப்போ சப்போஸ் வந்து இப்போ ராம்னு ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் இன்னொரு ராம் கூட இருக்கலாம். நேமில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ராம் மூணு ராம் கூட இருக்கலாம், ஷாமில் ரெண்டு ராம் மூணு ஷாம் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே வந்து கலைன் இருக்குது, கதின் இருக்குது, இப்போ இங்கேயும் கூட கதின் கூட இங்கே இருக்கலாம், ஓகேங்களா. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோல் நம்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒன்று தான் இருக்கும், ஓகேங்களா. இந்த இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய ஒர்க் நம்ம பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி லுக்கப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இது எல்லா ஃபீல்டையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் லுக்கப். வி லுக்கப் அப்படிங்கிறது என்னன்னா VLOOK லுக் அப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் லுக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வெர்டிக்கலாக என்ன பண்ணா அப்படின்னா ஒரு டேட்டாஸை நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா வி லுக்கப். அது அதோட மீனிங்கு இப்போ ஒன்றும் இல்லை. இதில் என்ன ஒரு டாஸ்க் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எனக்கு டேட்டா அப்படின்ற இன்னொரு ஃபைல் இருக்குது, ஓகேங்களா. இந்த ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அப்படின்ற ஃபைலு. இதில் வந்து எனக்கு சூப்பர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ ரெக்கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு ரோல் நம்பருக்கும் அவங்க நேம் அண்ட் டோட்டல் மட்டும் எனக்கு வந்து என்ன டைப் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 15 ரெக்கார்ட்ஸ் தான் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்து பார்த்து டைப் பண்ணலாம். இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 ரெக்கார்ட்ஸு, 10,000 ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அந்தந்த ரோல் நம்பர் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்து பண்ண முடியாது. இப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், வியூவில் போயிட்டு சைட் பை சைடுன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8206 அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே எங்கே இருக்குது பார்த்தீங்களா, ராஜேஷ் அப்படிங்கிறது இங்கே வரணும், சரிங்களா. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் நம்பர்ஸ் ஃபைன் பண்ணி இங்கே நீங்கள் டைப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆகும். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். இது 15 நம்பர்ஸ்னால நீங்கள் ஈஸியாக நீங்கள் டைப் பண்ணிடலாம். இதுவே பார்த்தீங்கன்னா 10,000-25,000 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் டைப் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வி லுக்கப் அப்படின்ற ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு எங்கே வரணுமோ ஃபர்ஸ்ட் எனக்கு நேம் வரணுங்களா, அந்த ஷெல்லில் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு ஃபார்முலா போடுங்க. என்ன ஃபார்முலா அப்படின்னா ஈக்குவல்னு போட்டு VLOOK லுக் யூபி அப் வி லுக் அப் அப்படிங்கிறத போடுங்க, ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வி லுக்கப்பில் பார்த்தீங்கன்னா லுக் வேல்யூஸ், லுக்கப் வேல்யூஸ் எந்த வேல்யூஸை வச்சு நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் என்ன சொன்னேன், நமக்கு ரோல் நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனியாக இருக்கிறது, ஓகேங்களா, சிங்கிளாக தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த ஏ மேலே போயிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக இது எல்லா செல்லும் உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். பார்த்தீங்க அப்படின்னா A:A அப்படிங்கிறது மாறிடும், சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டேபிள் அரே, அடுத்தது என்ன பண்ணுங்கள் ஒரு கமா போடுங்க. இந்த சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு தெரியும், கமா போடுறதுக்கப்புறம் நீங்கள் டேபிள் அரேன்னு கேட்குது பார்த்தீங்களா. இந்த டேபிள் அரே அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எந்த ஷீட்டில் அந்த டேட்டா இருக்கோ அந்த ஷீட்டுக்கு போயிடுங்க. அந்த ஷீட்டில் போயிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ரோல் நம்பர் எங்கே இருக்கோ அங்கேருந்து செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எத்தனை டேட்டாஸ் வேணுமோ அத்தனை டேட்டாஸையும் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே உங்களுக்கு வேணுமோ அங்கேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ நான் எதுக்கு ரோல் நம்பர்லேருந்து செலக்ட் பண்ணேன் அப்படின்னா நான் ரோல் நம்பர் வச்சு தான் சர்ச் பண்ண போகிறேன். ஸோ ரோல் நம்பர்லேருந்து எதெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கமா கொடுங்க. கமா கொடுத்ததுக்கப்புறம் காலம் இண்டெக்ஸ் கமா ரோல் லுக்கப்புன்னு இருக்கு பார்த்தீங்களா. காலம் இண்டெக்ஸ் கமா ரோல் லுக்கப் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 1, 2, ஓகேங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ எனக்கு நேம் எனக்கு வரணும். ஸோ என்ன பண்ணலாம், அப்போ ரோல் நம்பர் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது, நேம் வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 அப்படின்ற காலம் இண்டெக்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. அடுத்தது கமா கொடுத்தீங்க அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு நம்மகிட்ட காட்டும். ட்ரூ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட் மேட்ச், அப்ராக்சிமேட் அப்படின்னா இருக்கலாம், இதுவாக இருக்கலாம், எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்னா இதுதான் இருக்கணும் அப்படின்ற ரெண்டு இது இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாக்ட் மேட்ச் தான் எனக்கு வேணும், அப்ராக்சிமேட் வேண்டாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபால்ஸுக்கு பதிலாக நான் இங்கே என்ன பண்ணுறேன், சிஸ்டம் லாங்குவேஜ் 0 அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. 2ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரோல் நம்பருக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன டேட்டாஸ் வரணும், எனக்கு ரோல் நம்பருக்கு அப்புறம் எனக்கு ஏஜ் வரணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1, 2, 3ங்கிறத நீங்கள் கொடுக்கணும். நான் வந்து எனக்கு நேம் வரதுனால என்ன பண்ணுறேன், 1,
டூங்கிறது கொடுத்துட்டு 2,0 அப்படிங்கிறது கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் அடிச்சிடறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ராஜேஷ் அப்படிங்கிறது உங்களுக்கு கொண்டு வந்துடும். இது நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக நேம் உங்களுக்கு கொடுத்துரும், கொடுத்துருச்சுங்களா. இதில் ஒன்றே ஒன்றுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா என்என் கார்டு இருக்குது, இது வந்து நில்லுன்னு அர்த்தம், இந்த ரோல் நம்பர் அங்கே இல்லைன்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணுங்கள். உங்கள் ரெக்கார்ட் ஷீட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் எஃப் கொடுத்து ஃபைண்ட் பண்ணுங்கள். ஃபைண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் கெனாட் ஃபைண்ட் த டேட்டா யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் அப்படின்னு கொடுத்துருச்சு. என்ன ரீசன் அப்படின்னா இந்த ரோல் நம்பர் நம்ம ரெக்கார்டில் இல்லைன்னு அர்த்தம். இப்போ சப்போஸ் நீங்கள் அப்டேட் பண்ணுற ரெக்கார்டில் அந்த ரோல் அந்த நம்பர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ஏ அப்படின்ற இந்த சிம்பிள் உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா. இது வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் டெலிட் பண்ணிடலாம். நான் என்ன பண்ணுறேன், டெலிட் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல். நான் என்ன சொன்னேன், டோட்டலும் சேம் இதே மாதிரி தான், உங்கள் காலம் இண்டெக்ஸ் மட்டும் கரெக்டாக கொடுத்தா போதும். என்ன பண்ணுங்கள், ஈக்குவல் விஎல்ஓஓகே லுக் யூபி அப் வி லுக் அப் ஓப்பன் ப்ராக்கெட் எந்த செல்லை பார்க்கணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. லுக்கப் வேல்யூ எதுக்காக நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னா என்னோடய ரோல் நம்பர் வச்சு நான் எல்லாத்தையுமே செக் பண்ண போகிறேன். அதே மாதிரி ரோல் நம்பர் செலக்ட் பண்ணிட்டேன், கமா. அடுத்தது டேபிள் அரே. டேபிள் அரே அப்படின்னா அந்த ரோல் நம்பர் எங்கே இருக்குது அதுலேருந்து எது வரைக்கும் உங்களுக்கு வேணுமோ அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் கமா கொடுங்க. கமா கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேல்யூஸ் உங்களுக்கு வேணும், சப்போஸ் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரோல் நம்பர் வந்து கவுண்ட் பண்ணுங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, அப்போ 9,0. ஜீரோங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் மேட்ச், ஒரே மாதிரியே கண்டிப்பாக இருக்கணும், அதுதான் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜீரோ கொடுத்து நீங்கள் என்டர் அடிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டோட்டலும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும், பார்த்தீங்களா. இப்போ இதில் பாருங்கள், இப்போ ராஜேஷ் வந்து A006, அவன் டோட்டல் பண்ண 266. இதில் பாருங்கள் A006 டோட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 266 இந்த வேல்யூ கரெக்டாக உங்களுக்கு வந்துருச்சுங்களா. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆவரேஜ்னால நீங்கள் ஆவரேஜ் போட்டுக்கலாம். உங்களுக்கு எத்தனை டேட்டாஸ் வேணுமோ அந்த டேட்டாஸை நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த வி லுக்கப் மூலிமா நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் பண்ணி சர்ச் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. ஃபியூச்சரில் உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதை பற்றி நீங்கள் எக்ஸல் பற்றி டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா எங்கள் வெப்சைட்டில் நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம். எங்கள் வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா www.tutotwitterjoeschoose.com. தேங்க்யூ.